நீயே மறந்துட்டியா? அம்மாவுக்கு கொடுத்த சத்தியம் என்ன ஆகிறது? செல்வம் நில் நில். குடும்பத்தை ஜாதகப்படிதான் எல்லாமே நடந்திருக்கு. அப்பா இறந்தது ஜாதகப்படி, குடும்பம் தழைச்சது ஜாதகப்படி. அதே மாதிரி இதுவும் பழிச்சுட்டா? பாரு ஜோஷ் என்ன பண்ணும், ஆளை பயமுறுத்தும், பயம் மனுஷனை கொன்னேபடும். பாரதியார் என்ன சொன்னார், அச்சத்தால் நாடெல்லாம் தளர்ந்து போகும். என்னைக்கும் நேரான வழியில போ, கோ ஸ்ட்ரைட். செல்வம் ஜாதகம் பழிச்சுட்டா வள்ளியினுடைய கதி என்ன ஆகாது? தனியாத தாகம் கொண்டு தழுவாத தேசம் கண்டு தனியாத தாகம் கொண்டு தணல் மீது குழுவோ என்று தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு தவிக்கின்ற உள்ளம் ரெண்டு எனக்காகவா உனக்காகவா பகிர்ந்துள்ள துணையா இல்லை எனக்காக உனக்காக என்னை காணவா என்ன உன்னை காணவா எனக்காக உனக்காக வள்ளி வள்ளி நான் கனவுன்னு கனவில்லை வள்ளி கனவில்லை. என்னை ஆட்டி படைக்கிற அதே உணர்ச்சி தான் உன்னையும் ஆட்டி படைக்குது. என் இதயத்தை கிளறிவிட்ட அதே இனிய பாடல் தான் உன்னுடைய இதயத்தையும் கிளறிவிட்டிருக்கு. என்னை எரிக்கிற அதே நெருப்பு தான் உன்னையும் சுட்டரிக்கு. என் ஜாதகம் ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்கும் இருக்கும். ஒரு வருஷம் வரையிலும் பொறுத்திருந்தா ஒரு வருஷம் ஒரு வருஷம் வள்ளி நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறவா,
நான் வெளியில எல்லாம் போயிட்டு வரவேன். ஜாதகத்தை பத்தி பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஜாதகத்தையே நம்பி வாழ்ந்தவங்களை விட அதையே நம்பி நம்பி கெட்டவங்க தான் அதிகம் வள்ளி. எதையுமே நம்புறவங்களுக்கு தாங்க பலன் கிடைக்கும். தெய்வம் கூட தன்னை நம்புறவங்களுக்கு தான் நல்ல செய்து. அதே தெய்வத்தை நம்பிதானே நான் உனக்கு தாலி கட்டினேன். அதெல்லாம் சொல்லாத, நான் சொல்றது கேள். உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் நான் கனவாது கண்டிருப்பேனா? இல்ல, இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு நீதான் உனக்கு நான் தான் தெய்வம் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சுதான் நம்ம ரெண்டு பேரும் அங்க வரவழைச்சிருக்கு. வள்ளி, எந்த சக்தியாலையுமே அசைக்க முடியாத தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச நிமிஷத்துக்கு நிமிஷம் இடமாறிட்டு இருக்க கிரகங்களால என்ன செய்ய முடியும்? நான் சொல்றது கேள். நவ கிரகங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி, உன் திருமாங்கல்யத்தின் நிழல கூட அது தொட முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்றேங்க. தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி தெய்வத்தை நம்பனா நமக்கு வரக்கூடிய ஆபத்து ஓரளவுக்கு குறைமே தவிர கிரக தோஷம் அறவே நீங்கி போயிடாதுன்னு எல்லா ஜோசியரும் சொல்றாங்களே. ஜோசியம் ஜோசியம் அவங்க அழிச்சல்ல போ ஜோசிய சமானம். அந்த ஜோசியமே ஒருத்த நம்மளை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? ஒரு வருஷம் நாம ரெண்டு பேர் விலகி இருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம்னு சொன்னானே தவிர சந்தர்ப்பம் இருக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னா சொல்லல? ஆமா. அப்ப நம்ம ஜாக்கிரதையா தானே இருக்கணும். எதுக்காக? அந்த சந்தர்ப்பம் நமக்கு இல்லாம போய் என் ஜாதகம் வலிச்சிட்டா நான் இறந்து போயிடுவேன். அப்படித்தானே? ஆமாங்க. பள்ளி, உன் ஜாதகம் பலிச்சு நான் இறந்துட்டேன், தற்காலிகமா உன்னை விட்டு விலகி இருக்கிறேன், நிரந்தரமாகவே விலக வேண்டியதானே? எந்த இன்பத்தையும் அனுபவிக்காம எந்த சுகத்தையும் காணாம இப்படியே நான் போயிட வேண்டியதானே? சத்தியமா சொல்றேன் கேளு, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உன் ஜாதகம் என்ன கொல்லுதோ இல்லையோ, ஆனா அவனுடைய நினைப்பு ஒவ்வொரு வினாடி என்ன கொண்டுகிட்டு இருக்கு. என்ன சுட்டரிக்க சுடுகாடு வளர்த்து கொண்டுட்டு போக வேண்டியதுல உன்னை தொடாமலே நான் இறந்துட்டா விலகு ராட்டியை பேரையாமல் உன் கைக்கு வந்து சேரும். என்னமோ அங்க நிறைய வேலை இருக்குன்னு போல போனதும் வந்துட்டியே? ஆமா போனதும் வந்துட்டோம். போனோமா? போனோம், வந்துட்டோம். அதான் எனக்கு தெரியுமே, ஏன் வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். அவன் ஏன் வந்தான்? அதாவதுமா போன இடத்துல வேலை எல்லாம் பிறந்துச்சிருந்தது. செல்வம் கூட நாலு நாள் தங்கலாம் தான் சொன்னான். ஆனா என்ன இடமா ரொம்ப டேட்டியா இருந்தது. சும்மா ஒரு முக்கியமான விஷயம், அதுல செல்வத்துக்கு நைட் தூக்கம் இல்லாம கொசு கடிச்சு பார்க்க பெரிய கொசு. நீ பாக்கணும். அந்த இடம் ரொம்ப மோசம். மோசம் சரி, இடம் இருக்கட்டும், இவையே என்னமோ மாதிரி இருக்கான். நல்லா இருக்கான். எப்படி நல்லா இருக்கான்? முகம் எல்லாம் பேருந்து மாதிரி இருக்கா? என்னமா நீ வீட்டுல பாத்துட்டு வீட்டுல எதை பார்த்தாலும் பிறந்தா இருக்கும். நீங்க லைட் போட்டு சொல்லுங்க, எல்லா லைட்டும் போட்டு சொல்லுங்க. கிளீனா இருப்பா? கிளீன் தான். நட்ட லைட்டு கிளீன். டேய் இப்படி வாடா. ஆனா நீங்க இல்ல டாக்டர், நீ வாடா. என்ன டாக்டர் என்கிட்ட கதை பேசிட்டு இருக்கீங்க?
இந்த ராத்திரி வேளையில இந்த பையனுக்கு எதுக்காக இப்படி வேர்த்து கொட்டுது? என்ன இருக்கு கண்ணி? நாயனமோ செய்யக்கூட காரியத்தை செஞ்ச மாதிரி நடுக்குல நிதடிச்சுட்டு இருக்க. வேற கார் ஓட்டிட்டு வந்த வேகமா காத்தடிச்சது. காத்தடிச்சா வேர்க்காதா? ஏண்டா காத்தடிச்சா வேர்க்குமா? அம்மா அப்படி சில காத்து உண்டு, அனல் காத்து 110 டிகிரி வெந்தே போடும்மா. என்ன டாக்டர் நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அம்மா என்ன டாக்டர் மறைக்கணும்னு மறைக்கிறீங்க? நீங்க சும்மா இருங்க டாக்டர், என் மனசு எதையோ நினைச்சு அந்த பொண்ணோட ஜாதகம் பொண்ணுக்கு எதுக்கு சம்மதம் கிடையாது. பாடி ஹெல்ப் கொடுத்து வரலாம், பெர்ஃபெக்ட். அதுக்கு நான் கேரண்டி தரேன். என்னத்தையும் அக்கா செல்வம் வள்ளி வீட்டுல இருந்து வந்தாதான் நான் பார்த்தேன்.